ஹலோ நண்பா, முந்தானேத்தி போட்ட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ வேணும்னு கேட்டிருந்தேன். அதுல 58% பேர் எங்களுக்கு மிஸ்ட்ரி வீடியோஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கான வீடியோல இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு சில ஸ்கேரியான வீடியோஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஆனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுதுருங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நம்பர் 1, மிஸ்டீரியஸ் அனிமல். இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல ரொம்பவுமே வைரலா போயிருந்தது. இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ரோட்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம பார்க்கலாம், கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் அந்த ரோடு வழியாக கிராஸ் ஆகுறது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த அனிமல் அந்த ரோடை கிராஸ் பண்ண உடனே திடீர்னு மனுஷன் மாதிரியே நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு வேளை மனுஷனாக இருந்தாலுமே ஏன் மிருகம் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணியிருக்கணும்? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது ஏதாவது ஒரு நார்மலான மனுஷனா, இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்டீரியஸான க்ரீச்சரா? உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்பர் 2, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு பையன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் ரோடை கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று அந்த பையனை தள்ளி கீழே விழ செய்யுது. கீழே ஊந்த உடனே அந்த பையனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவுமே பயத்தோடு இருக்கிறான். அதே நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒரு பாட்டிக்கணும் அந்த பையன் உந்ததை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. நம்பர் 3, கர்நாடகாவிலேருந்து வந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தன்னுடைய நியூ இயர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அந்த கேமராவில் ஒரு விசித்திரமான ஒரு உருவம் ரெக்கார்ட் ஆகுது. கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி பின்னாடி பார்க்கவும் செய்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் சரியாக கவனிக்காமல் போயிடுவான். நம்பர் 4, சாதாரணமாகவே சின்ன பசங்க எல்லாருமே தன்னைத்தானே தன்னுக்குள்ளே ஏதாச்சும் பேசிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டாலியோ இல்லை இல்லை தன்னோட இமேஜினேஷன் மூலயமா ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க கூட பேசுகிறது பழகிறதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மத்தியில் இது ரொம்பவுமே சாதாரணமாக இருக்கும். ஸ்பெயினில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுடைய பொண்ணை வீடியோ எடுத்துனுக்கும் போது அந்த பொண்ணு ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிற பேஜ் தானாகவே பேஜ் திருப்புது. அதே நேரத்தில் செவத்து பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் ரெக்கார்ட் ஆகுது. நம்பர் 5, இந்தோனேஷியாவிலிருந்து வந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சில சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாடுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜாலியாக ஃபுட்பாலை விளையாடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு கருப்பு உருவம் அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயத்தில் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home, on my own, in the zone. That's the only way I know, feeling low.